everyone, good morning. This is Sashvi. Hope you know audio and video clear. Clear na S in or comment panninga paakalam. Is my audio and video clear? Live start aichu. Good morning, good morning, Darshini Guru. Hi, hello everyone, good morning. Okay, enakku enoda voice kekudhu fine, right? So I guess my audio and video is clear. தனுஷ் எஸ்ன்னு சொல்லிட்டீங்க, சூப்பர். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்குறீங்க. மேம் நான் பேங்கிங் படிக்கிறேன், மேம் நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறேன், நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன், நானும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா, நானும் படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ யார் வேணால் பார்க்கலாம். அது எல்லாருமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை மறக்காமல் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, கிளியர், ஃபைன். எல்லாம் கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் செகண்டோடைய கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ செப்டம்பர் 2 ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் டேஸ், வேர்ல்ட் கோகோனட் டே. கோகோனட் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு டே தான் வந்து செப்டம்பர் 2. ஓகேவா? ஸோ இந்த கோகோனட் டே எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கோகோனட் வந்து நிறைய கமர்ஷியல் பெனிஃபிட்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இன்டர்னலி ஆஸ் வெல் ஆஸ் எக்ஸ்டர்னலி வந்து நம்ம கோகோனட்டை கன்சம் பண்ணுவோம். கரெக்டாக? அதாவது நம்ம ஸ்கின்க்காக இருக்கட்டும், இல்லை ஹேர்க்காக இருக்கட்டும், ஆல் ஓவர் எல்லாத்துக்குமே நம்ம கோகோனட்ஸ் வந்து ரொம்பவே ப்ரொடாமினண்ட்டாக நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் ஆல்சோ சவுத் ஏஷியா, அதாவது ஏஷியாவில் வந்து ரொம்ப அதிகமாக கோகோனட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோகோனட் வந்து அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு தினத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம். கிளியா? நெக்ஸ்ட் போகலாமா? கிளியா, ஃபைன். இன்டர்நேஷ்னல் நியூஸ், இந்தியா வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. ஓகேவா? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில். ஓகே, ஸோ பங்களாதேஷில் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கு இந்தியா. இந்த ப்ரோக்ராம் வந்து யாருக்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டர்ப்ரனர்ஸ், விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது யார் யாரெல்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட ஹை கமிஷன் டு பங்களாதேஷ், அண்ட் ஐசிடி மினிஸ்ட்ரி ஆஃப் பங்களாதேஷ், அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி ஆஃப் பங்களாதேஷ், அண்ட் விமன் அண்ட் இ காமர்ஸ் ஸ்கில் ஓக் குளோபல் லிமிட்டடோட சேர்ந்து இவங்க வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 1 இயர்க்கான சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இது எங்கே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, பங்களாதேஷோட கேபிட்டலான டக்காவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, கிளியர், கிளியர் தானே? ஸோ ஹூ இஸ் த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ் சொல்லுங்கள் பார்க்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஹூ இஸ் த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ்? யார் இந்த ஹை கமிஷன், அதுக்காக தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்கள், டக் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹூ இஸ் த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ்? பார்த்துட்டு இருக்க எல்லாருமே அப்படியே வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ் யார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, விக்ரம் துரைசுவாமி. ஓகேவா? ஸோ விக்ரம் துரைசுவாமி, ஹீ இஸ் த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா டு பங்களாதேஷ். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸ், நிறைய விதமான சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகேவா? சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்றது இதுதான் சாஃப்ட் ஸ்கில், அதுதான் சாஃப்ட் ஸ்கில்னு சொல்ல முடியாது. நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம், நம்ம எப்படி பேசுகிறோம், நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் இப்போது நம்ம இன்டர்வியூக்கு போகிறப்போ எல்லாருமே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்போம், கரெக்டாக? அது கேம்பஸாக இருக்கட்டும், இல்லை தனியாக ஜாபாக இருக்கட்டும், நம்ம எல்லாருமே இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இன்டர்வியூஸ் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்னு ஒரு காலேஜஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. அதில் நிறையா சொல்லிக் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்கில் தான். எப்படி நீங்கள் இன்டர்வியூக்கு போகணும், அதில் எந்த மாதிரி நடந்துக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், அவங்ககிட்ட எப்படி பேசணும், எப்படி ஒரு ஃபார்ம் ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். ஸோ அது எல்லாமே வந்து சாஃப்ட் ஸ்கில் கீழே தான் வரும். ஸோ அது அந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஸ்கில் வந்து ஒரு 1 இயருக்கு நடக்க போகுது. ஓகே, சூப்பர். அருண்குமார், விக்ரம் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது ஒரு 1 இயருக்கான சாஃப்ட் ஸ்கில் ப்ரோக்ராம், அண்ட் இது வந்து ஹைப்ரிடாக நடத்த போகிறாங்க. அதாவது விர்ச்சுவலாகவும் இருக்கும், ஆஸ் வெல் ஆஸ் ஆஃப்லைன் ட்ரைனிங்கும் இருக்கும். ஸோ இது வந்து ஹைப்ரிடாக கொண்டு போக போகிறாங்க. நாங்கள் ஆன்லைன்லேயும் ட்ரெயின் பண்ணுவோம், ஆஸ் வெல் ஆஸ் நாங்கள் வந்து கிளாஸஸ் மாதிரி வச்சு, இன்ஸ்டியூஷன் மாதிரி வச்சு அதுலேயும் ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 1 இயர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எல்லாருக்கும் கிளியராக? கிளியர். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? நேஷ்னல் நியூஸ், யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஆயுஷ் மினிஸ்ட்ரி வந்து யோகா பிரேக் அப்படின்னு கூடிய, சாரி கசி லாங்குவேஜ் தெரியல,
ஓகே ஆயுஷ் மினிஸ் வந்து யோகா பிரேக் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ எதுக்கு இந்த யோகா பிரேக் ஆப்? ஸோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தோம்னா சர்வானந்த் சோனோவால் அப்படின்றவங்க தான் ஆயுஷ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ இந்த யோகா பிரேக் ஆப் எதுக்கு, என்ன நீட் யோகா பிரேக், எதுக்காக அந்த யோகா பிரேக் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க கரெக்டாக. ஸோ அதனால வந்து அவங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது. கார்பரேட் ஒர்க்ஸ்னு கிடையாது. ஸோ எந்த விதமான நம்ம ஜாப்ஸ் போனாலும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் மூலயமா நம்ம ஹெல்த்தும் அஃபெக்ட் ஆகும், ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது ஆஸ் வெல் ஆஸ் அது மூலயமா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி நம்ம ஜாபில் பண்ணக்கூடிய அந்த ப்ரொடக்டிவிட்டி கம்மியாயிடும். நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருக்கலாம், நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த ஜாப் மட்டும் இல்லை, படிக்கிறப்பயே நம்ம படிச்சு காலையிலேருந்து படிச்சுட்டே இருப்போம், நம்மளே ஒரு ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு அவுட் ஆஃப் ட்ராக் போன மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அந்த ஒரு ஃபயர் இருக்காது நம்மக்கிட்ட கரெக்டாக. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்கு, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆகிறதுக்கு இந்த ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்து இந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோட்டோக்கால் இருக்கும். அந்த ப்ரோட்டோக்காலின் மூலயமாக ஆசனாஸ் பிரணாயாமாஸ் அண்ட் தன்யா, ஸோ இதெல்லாம் வந்து அந்த 5 மினிட்ஸ் ப்ரோட்டோக்காலில் வந்து நாங்கள் என்கேஜ் பண்ணுவோம். ஸோ இது மூலயமா வந்து பீப்புள் வந்து டீஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கும் அவங்க ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இது மூலயமா அவங்க நல்லாவே அவங்க பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலையை இன்னும் நல்லா ப்ரொடக்டிவாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியர்? உங்களோட ஜென்ரல் குவெரிஸ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் ஆன்சர் பண்ணேன். ஏன்னா இப்போ ஒரு ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ளோ வந்து நம்ம பிரேக் பண்ண வேணாம், அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஜென்ரல் டவுட்ஸ் ஜென்ரல் குவெரிஸ்லாம் வந்து நான் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷனில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். என்எம்பிபி அண்ட் ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடிய என்எம்பிபின்றது வந்து இப்போ ஒரு நேஷனல் மெடிக்கல் பிளான் கல்டிவேஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ நாங்கள் நிறைய மெடிசினல் பிளான்ஸை வந்து கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே. ஸோ என்எம்பிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் நேஷ்னல் மெடிசினல் அண்ட் பிளான்ட் போர்டு அப்படின்றது தான் அந்த என்எம்பிபி ஓகே, நேஷ்னல் மெடிசினல் அண்ட் பிளான்ட் போர்டு ஓகே. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த அசாதிகா அம்ருதி மகோத்சவா, அதாவது 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த ஒரு செரமனி தான் வந்து அசாதிகா அம்ருதி மகோத்சவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்கீம் கீழே வந்து இந்த ஒரு செலிப்ரேஷன் கீழே வந்து நம்ம நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. ஸோ அதில் ஒன்று தான் வந்து இந்த நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்ட்ஸ் வந்து இப்போ மெடிசினல் பிளான்ஸ் கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ நாங்கள் வந்து மெடிசினல் பிளான்ஸை இன்னும் வேறு லெவலில் நாங்கள் கல்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எதுக்கு அப்படின்னா, ஃபார்மர்ஸோட இன்கம்மை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ ட்ரீம் ஆஃப் க்ரீன் இந்தியா, ஸோ க்ரீன் இந்தியா பசுமை இந்தியா அப்படின்ற கூடிய ஒரு ட்ரீமை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நாங்கள் இந்த ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா மோர் தென் 75 ஹெக்டார்ஸ் ஸோ 75,000 ஹெக்டார்ஸ் 75,000 ஹெக்டார்ஸ் வந்து நாங்கள் மெடிசினல் பிளான்ஸை நாங்கள் கல்டிவேட் பண்ண போகிறோம் ஆல் ஓவர் இந்தியாவில் விதின் 1 இயர்ஸ் ஸ்பேன் ஓகேவா. ஸோ ஒரு வருடத்துக்குள்ளே நாங்கள் 75,000 ஹெக்டார்ஸ் வந்து நாங்கள் பிளான்ஸ் கல்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பிளேசஸில் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே. ஸோ அது மூலயமா நிறைய பிளான்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் லான்ச் பண்ணுறப்பயே ஒரு 7,500 சாம்பிளிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 7,500 மெடிசினல் பிளான்ஸ் சாம்பிளிங்ஸ் வந்து 75 ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட ஓகேவா, இதுக்கு கீழே டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட அந்த பிளான்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீம் பிளான்ட் ஓகேவா, நீம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட், அதாவது மர்கோசா ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அந்த நீம் பிளான்ட் தான் வந்து மர்கோசா ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இந்தியன் ஜிங்சிங் ஓகே, இந்தியன் ஜிங்சிங் அதாவது அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லுவோம், அதுதான் வந்து இந்தியன் ஜிங்சிங் ஓகே கிளியா. அண்ட் கோல்டன் ஆப்பிள், அது என்னடா கோல்டன் ஆப்பிள்னா, பெல் ட்ரீ பெல் பிளான்ட் தான் வந்து நம்ம கோல்டன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அண்ட் ஆல்சோ பாரிஜாத், பாரிஜாத் வந்து நைட் ஃப்ளாரிங் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க கிளியரா. ஸோ நைட் ஃப்ளாரிங் ஜாஸ்மின் அண்ட் இந்தியன் பிளாக்பெரி, இந்தியன் பிளாக்பெரி அதாவது ஜாமுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் இதெல்லாம் வந்து சில பிளான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட ஒரு சில பிளான்ஸ் இதெல்லாம் ஓகேவா கிளியா.
ஸோ இதுதான் வந்து இந்த மெடிசினல் பிளான்ஸ் கீழே வரக்கூடிய விஷயங்கள். மோர் தென் 75,000 ஹெக்டார்ஸ் வந்து நாங்கள் வித்தின் 1 இயரில் வந்து நாங்கள் கல்டிவேட் பண்ண போகிறோம் மெடிசினல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து அசிதி கா அமிர்தி மகோத்சவா, அதாவது 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஒரு கேம்பெயின் கீழே வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இது. ஓகே, கிளியரா? கிளியர்னா கிளியர்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ பார்த்துட்டு இருக்க எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காமல். ஓகே, கிளியர் கிளியர் ஃபைன். ஸ்டேட் நியூஸ். ஸோ அசாம் வந்து இப்போ ரீசனாக வந்து ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க்கை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க, நேமை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ராஜீவ் காந்தி அந்த நேமை தூக்கிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் அதோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஒராங் நேஷ்னல் பார்க் அப்படின்றது அதோட ஃபுல் நேம். இப்போ அதுலேருந்து ராஜீவ் காந்தியை மட்டும் எடுத்துகிட்டு ஒராங் நேஷ்னல் பார்க் அப்படின்னு இப்போ ரீநேம் பண்ணியிருக்காங்க அசாம் கவர்மெண்ட். ஸோ இந்த ரீநேமிங் வந்து எதுக்கு பண்ணாங்க, எதுக்காக இந்த ரீநேமிங் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து நிறையா குவெரிஸ்லாம் வந்தது. ஓகேவா, அதாவது நிறையா வந்து ரிக்வஸ்ட் வந்தது ஆதிவாசிஸ் அண்ட் ஆல்சோ டீட்ரீ ட்ரைபல்ஸ் கிட்ட, ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் கிட்டே வந்து எனக்கு நிறைய ரிக்வஸ்ட் வந்தது. இல்லை நீங்கள் ஒரிஜினல் நேமே ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், அதுதான் வந்து எங்களுக்கான ஐடென்டிட்டி சொல்லும் அப்படின்ற மாதிரி நிறைய ரிக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ரிக்வஸ்டின் அடிப்படையில் வந்து நாங்கள் ராஜீவ் காந்தி அந்த நேமை வந்து ராஜீவ் காந்தி ஒராங் நேஷ்னல் பார்க் அப்படின்றத வந்து நாங்கள் வெறும் ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் அப்படி அந்த ராஜீவ் காந்தின்றத மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் ஒராங் நேஷ்னல் பார்க் அப்படின்னு ரீநேம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த ராஜ் அந்த ஒராங் நேஷ்னல் பார்க்கோட ஏரியா எவ்வளோ பார்த்தீங்கன்னா 79.28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அந்த நேஷ்னல் பார்க்கோட டோட்டல் ஏரியா. இதை வந்து நிறைய ஃப்ளோரா ஃபோனா நிறைய ஒரு பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து இந்த நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. அண்ட் இது ஒன் ஆஃப் த இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து வைல்ட் லைஃப் சாங்க்சுரி WLS அப்படின்னு சொல்லக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்க்சுரியாக டிக்ளேர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1985ல. ஓகே, அண்ட் இது வந்து நேஷ்னல் பார்க்காக வந்து 1999ல் வந்து நேஷ்னல் பார்க்காக வைல்ட் லைஃப் சாங்க்சுரியிலேருந்து நேஷ்னல் பார்க்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அதோட நேம் ஜஸ்ட் ஒராங் நேஷ்னல் பார்க். ஓகேவா, அசாமில் வந்து நிறைய நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க்ஸ். அண்ட் இதில் வந்து ஒன் ஹார்ன் ரைனோ, ஸோ அந்த மாதிரியான நிறைய ஒரு ரேர் ஸ்பீஷீஸ்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒராங் நேஷ்னல் பார்க்கை வந்து மினி காசிரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதை வந்து மினி காசிரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. காசிரங்கான்றதும் அசாமில் இருக்கக்கூடிய ஒரு வெரி ஃபேமஸ் நேஷ்னல் பார்க். ஓகேவா, ஸோ இதை வந்து மினி காசிரங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேஷ்னல் பார்க்கில் வந்து நிறைய 100 ரைனோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ அதனால தான் இதை வந்து மினி காசிரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் வந்து ஸ்டேட் நியூஸில் அசாமை பற்றின நியூஸ். ஓகேவா, நேஷ்னல் பார்க்கை ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரீநேம் பண்ணது இதெல்லாம் வந்து நல்லாவே படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டாட்டிக் சைட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காசிரங்கா நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இல்லை ஒராங் நேஷ்னல் பார்க் எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்கலாம். இந்த ஒராங் நேஷ்னல் பார்க்குக்கு ப்ரீவியஸ் நேம் என்னவா இருந்தது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கேட்கக்கூடிய சில க்வெஷ்சன்ஸ். ஓகே கிளியர். பாலமுருகன், நான் உங்கள் கமெண்ட்டை பார்த்துட்டேன். நான் வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளோவாக பார்த்துட்டே இருக்கோம், நீங்களுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் உங்களுக்கான பதில்கள் எல்லாமே சொல்கிறேன். ஓகே கிளியர். ஸோ அசாம்கான ஸ்டாட்டிக்ஸ் நான் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ அசாமோட கேபிட்டல் திஸ்பூர் அண்ட் சிஎம் வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா அண்ட் கவர்னர் வந்து ஜெகதீஷ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து அசாமில் இருக்கக்கூடிய சில நேஷ்னல் பார்க்ஸ். நான் சொன்னேன் இல்லையா நிறையா நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதில் ஃபியூ அந்த நேஷ்னல் பார்க்ஸ் தான் இதெல்லாம். ஓகே, ஒராங் நேஷ்னல் பார்க் நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி நேஷ்னல் பார்க் நேம் சேஞ்ச் பண்ணாங்கன்னு. ஸோ அது மன்னாஸ் நேஷ்னல் பார்க். திஸ் இஸ் ஆல்சோ அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேஷ்னல் பார்க். ஓகே, அண்ட் காசிரங்கா நேஷ்னல் பார்க், நமீரி நேஷ்னல் பார்க். ஸோ இதெல்லாம் வந்து TNPSC ஸ்டூடெண்ட்ஸ், பேங்கிங் ஐ மீன் UPSC ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் TNPSC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த நேஷ்னல் பார்க்ஸ்லாம் எந்த லொக்கேஷன்ஸில் இருக்குன்றதும் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா மேப்பிங்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த நேஷ்னல் பார்க்ஸ்லாம் எந்தெந்த லொக்கேஷன்ஸில் இருக்குது, அசாமில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றது மேப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படித்து வச்சுக்கோங்க. ஓகே கிளியர் ஃபைன். நெக்ஸ்ட் போலாமா? பேங்கிங் அண்ட் எக்கனாமி. இப்போ SBI வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஃப்ளோட்டிங் ஏடிஎம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் இருக்கக்கூட தால் லேக்கில். ஸோ தால் லேக் வந்து ஒரு ஸ்ரீநகர் போயிருந்தீங்கன்னா பார்த்துப்பீங்க கண்டிப்பாக. ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான லேக் அது.
அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு லேக்கில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளோட்டிங் ஏடிஎம்மாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மிதக்கும் ஏடிஎம் நல்லா இருக்குல்ல, கேட்கவே அதை பார்க்கணுன்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃப்ளோட்டிங் ஏடிஎம்மை வந்து இப்போ அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த தால் லேக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ், அந்த வெஜிடபிள் வெண்டார்ஸ் அவங்கலாம் வந்து அந்த போட்லேயே வந்து அவங்க வெஜிடபிள்ஸ்லாம் சேல் பண்ணுவாங்க. அந்த சின்ன சின்ன ஸ்டால்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த லேக்லேயே அந்த போட்லேயே அவங்க பண்ணுவாங்க எல்லாத்தையும். ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்க போட் ஹவுஸில், ஒரு ஹவுஸ் போட்டில் பார்த்திங்கன்னா இப்போது ஏடிஎம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க எஸ்பிஐ. இதை லான்ச் பண்ணது யார், இனாகுரேட் பண்ணது யாருன்னா எஸ்பிஐ சேர்மன் தினேஷ்குமார் காஹர் அப்படின்றவங்க இதை இனாகுரேட் பண்ணி வச்சாங்க, ஓகேவா. ஸோ இது வந்து இன்னும் ஒரு அழகு சேர்க்கும் அந்த தால் லேக்கு வந்து, இட் ஆட் மோர் சார்ம் டு ஸ்ரீநகர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ரீநகருக்கு இது வந்து இன்னும் ஒரு அழகு சேர்க்கும், ஒரு சார்மிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இந்த ஒரு ஃப்ளோட்டிங் லேக் வந்து எக்கனாமியும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்குறதுக்குன்னே நிறைய மக்கள் வருவாங்க அங்கே. ஃப்ளோட்டிங் ஏடிஎம் அது எப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நிறைய பேர் வருவாங்க. அண்ட் ஆல்சோ அங்கே இருக்கிற பீப்புள் அந்த டூரிஸ்ட்க்கு வந்து அவங்க ஃப்ரீ ஆஃப் அந்த கேஷ் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் கேரளாவில் தான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் கேஷ் டிஸ்பென்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க 2004. ஓகே கிளியர். எஸ் பிரசாந்த், அங்கே போஸ்ட் ஆஃபீஸும் ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. அண்ட் ஆல்சோ வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்டால்ஸ் இதெல்லாமா கூட அங்கே போட்ஸில் இருக்கும். ஓகே ஸோ தால் லேக்ன்றது ஒரு மிகப்பெரிய லேக், அண்ட் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான லேக். ஸ்ரீநகர் போனீங்கன்னா கண்டிப்பாக தால் லேக் பக்கம் மறந்துடாதீங்க. ஓகே நெக்ஸ்ட் நியூஸ், அக்ரிமெண்ட் அண்ட் எம்ஓயூஸ் சைன். நைஜீரியா, இப்போ நைஜீரியா வந்து இப்போ ரீசன்ட்லி ஹஸ் பார்ட்னர்டு வித் பிட் ஐஎன்சி, ஓகேவா. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட டிஜிட்டல் கரன்சி, அதாவது அவங்களுக்குன்னு தனியான ஒரு கிரிப்டோ கரன்சி க்ரியேட் பண்ணுறதுக்காக. அந்த கிரிப்டோ கரன்சி பேர் அப்படின்னு என்னென்னா இ நைரா அப்படின்றது தான் அந்த கிரிப்டோ கரன்சிக்கான நேம். ஓகே சரியா. ஸோ இது மூலயமா வந்து அவங்க டிஜிட்டல் கரன்சியை வந்து இன்னும் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நல்ல முறையில் வந்து இன்னும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இது கூடிய சீக்கிரமே லான்ச்சும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ நைஜீரியா வந்து டிஜிட்டல் கரன்சி லான்ச் பண்ணுறாங்க, அதோட நேம் இ நைரா, அவ்வளோதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸோட ஃபேக்ட்ஸ். ஓகே சரியா. அவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன், நிறைய அவார்ட்ஸ் இருக்குது. ராமன் மக்சாயா அவார்ட்ஸ்லாம் அவார்ட்ஸ் வந்து 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராமன் மக்சாயா அவார்ட் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ஓகே ஸோ அதெல்லாம் வந்து நல்லா மனப்பாடமாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் ராமன் மக்சாயா அவார்ட். நாட் ஓன்லி பேங்கிங் ஆஸ்பிரன்ட், நீங்கள் எந்த காம்படிட்டர்ஸ் எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அந்த அவார்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். மேபி எனி அவார்ட்ஸ், நோபல் ப்ரைஸஸ், ராமன் மக்சாயா அவார்ட்ஸ், கேல் ரத்னா அவார்ட், பாரத் ரத்னா, எந்த அவார்ட்ஸாக இருந்தாலும் அது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் வரும். அவார்ட்ஸில் வந்து க்வெஷ்சன்ஸ் இல்லாமல் பேப்பரே இருக்காது. ஓகே ஃபைன். ஸோ அந்த விதத்தில் ராமன் மக்சாயா அவார்ட் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் மக்சாயா அவார்ட் ஃபவுண்டேஷன், ஓகேவா. ராமன் மக்சாயா அவார்ட் ஃபவுண்டேஷன் இந்த அவார்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் இஸ் 63rd edition. இது 2021 ராமன் மக்சாயா அவார்ட் இஸ் 63rd edition. ஓகே கிளியர். ஸோ இந்த அவார்ட்ஸ் வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீசஸில் வந்து நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு, அது இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அவங்க நிறையா துறையில் இந்த கம்யூனிகேஷன், ஆர்ட், பீஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி நிறையா துறையில் வந்து இந்த அவார்டை நாங்கள் எராடிகேட் பண்ணி, ஐ மீன் சாரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் இந்த அவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ அந்த விதத்தில் யார் யாரெல்லாம் அவார்ட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நேம் ஆஃப் த பர்சன், கண்ட்ரி, ஃபீல்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், அவங்க எந்த ஃபீல்டில் வந்து அந்த எக்ஸைல் பண்ணி அந்த அவார்டு வாங்கினாங்க அப்படின்றத நான் செர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ ராபர்ட் பலோனா அப்படின்றவங்க ஃபிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க கிளியர் ஃபைன். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் ஹெல்பிங் கம்யூனிட்டிஸ் இம்ப்ரூவ் தர் இன்கம் த்ரூ லைவ்லிஹுட், ஸோ இந்த ஒரு துறைக்காக தான் அவர் வந்து இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓகே ஸோ நேஷனல் ரிசோர்ஸஸை கன்சர்வ் பண்ணுறதுக்காக. ஓகே அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் முன்ஷி அப்படின்றவர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவை சேர்ந்தவர். இவர் எதுக்காக அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னா ரெஃப்யூஜிஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற ரெஃப்யூஜிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்களோட லைவ்லிஹுட்டை அவங்க பில்ட் பண்ணுறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக இந்த அவார்டை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே அண்ட் முகமது அம்ஜித் பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஸோ இவருக்கு எதுக்கு இந்த அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப், சோஷியல் ஆண்டர்ப்ரனர்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ணுறது ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக இந்த அவார்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் பங்களாதேஷை சேர்ந்த பரிஷித் குவாதில் அப்படின்றவங்க பங்களாதேஷ் சேர்ந்தவங்க. ஸோ வேக்சின் டெவலப்மெண்ட்காக அவங்க ஹெல்ப் பண்ணதுக்காக அவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்தோனேஷியாவை சேர்ந்த வாட்ச் டாக் அப்படின்றவங்களுக்கு. ஸோ லீடர்ஷிப் ஆர்கனைசேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் லீடர்ஷிப் இன் அன் ஆர்கனைசேஷன்
டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் டிஜிட்டல் டெக்னாலஜி. ஸோ இந்த துறையிலலாம் அவங்க வந்து ரொம்ப எக்ஸைல் பண்ணதுனால இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. கிளியர்? ஃபைன், கிளியர்னா கிளியர்னு சொல்லிவிடுங்க. வில் மூவ் ஆன். கிளியர்? கிளியர்? என்னயா கமெண்ட் பண்ணுங்கப்பா. கிளியர்னா ஐ மூவ் ஆன். ஸோ ஃபைவ் ஸ்டார் ஈட் ரயில் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ஆனர்ஷிப் ஒரு அவார்ட்ஸை வந்து சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வாங்கியிருக்கு. சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, கிளியர் தெரியுது. ஸோ சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷனை வந்து வாங்கியிருக்கு. இந்த அவார்டை யார் கொடுப்பாங்க, இந்த சர்டிஃபிகேஷன் யார் கொடுப்பாங்கன்னா FSSAI, அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க தான் வந்து இந்த ஒரு ரெக்கக்னிஷனில் வந்து கொடுக்கக்கூடிய ஆட்கள். ஓகே, ஸோ இந்த ரெக்கக்னிஷன் எதுக்கு கொடுத்துருக்காங்க, எதுக்கு வந்து இந்த ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈட் ரைட் ஸ்டேஷன்ன்ற ஒரு ரெக்கக்னிஷன் எதுக்கு தருவாங்க? ஸோ இந்த ஹைஜீன், அவங்க வந்து ஃபுட் இந்த ஸ்டேஷன்ஸில் கொடுக்கக்கூடிய ஃபுட் வந்து ஹைஜீன், ஓகே, அண்ட் ஆல்சோ சேஃபாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து இந்த அவார்ட்ஸை கொடுப்பாங்க. அண்ட் இந்தியாவிலேயே வந்து இது இருக்க ஒரு ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் தான் வந்து இந்த ஒரு ரெக்கக்னிஷன் ஈட் ரைட் ஸ்டேஷன், ஃபைவ் ஸ்டார் ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கு. அதுலேயும் அதில் சண்டிகர் ஒருத்தவங்க. ஓகே, சண்டிகர் ரயில்வே ஸ்டேஷன் இஸ் ஒன். ஸோ வாட் ஆர் தோஸ் ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ இந்த ஃபைவ் ஸ்டேஷன்ஸ் என்னென்ன? ஆனந்த் விஹார், ஸோ டெல்லியில் இருக்கக்கூடிய ஆனந்த் விஹார் அப்படின்ற ஒரு ஸ்டேஷன், ஆனந்த் விஹார் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். இது மும்பையில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் வடோரா, ஸோ வடோதரா ரயில்வே ஸ்டேஷன், வடோதராவில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன், அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆஃப் மும்பை. ஓகே, ஸோ மும்பையோட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இந்த நாள் தான் வந்து அந்த ஈட் ரைட் ஸ்டேஷன் அப்படின்ற ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கின ஒரு ஸ்டேஷன். ஸோ ஃபிஃப்த்தாக வந்து சண்டிகரும் இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. கிளியா? ஓகே, நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஜேபி மொஹபத்ரா இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் அ சேர்மன் ஆஃப் சிபிடிடி. ஸோ வாட் இஸ் சிபிடிடி அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மேனாக வந்து மொஹபத்ரா அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஜேபி மொஹபத்ரா, ஜனாத் வித்யாதர் மொஹபத்ரா அப்படின்றவங்க தான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மனாக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, ஸோ இவர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், தமிழ்நாடு கவர்னர் அவர்கள் வந்து அடிஷ்னலாக வந்து பஞ்சாப் அண்ட் சண்டிகருக்கும் கவர்னராக அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஓகே, ஸோ தமிழ்நாடோட கவர்னர் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பன்வாரிலால் புரோஹித். அவர் தான் வந்து தமிழ்நாடோட கவர்னர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து பஞ்சாப் ஆஸ் வெல் ஆஸ் சண்டிகர், ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்ஸோட கவர்னராகவும் இவர் இப்போ அப்பாயிண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஓகேவா? அடிஷ்னல் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம், கவர்னர் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ரெண்டு மூணு ஸ்டேட்ஸ்க்குமே கூட ஒரே கவர்னர் இருக்கலாம். ஓகேவா? கிளியர்? அந்த விஷயம் தான் குவாலிட்டியில் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதுக்கு என்ன ஆர்டிக்கல் அது இதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாட்டிக் ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஐ மீன் தமிழ்நாடு கவர்னர் வந்து அடிஷ்னல் சார்ஜஸ் எடுத்துருக்காங்க படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகும், ஸோ அப்போனா எத்தனை அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான பவர்ஸ் இருக்குது, ஸோ அதுக்கான என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் அப்படியே கோர் ரிலேட்டடாக பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய குவெஷ்சன்ஸ். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட், பங்கஜ் குமார் சிங் இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த டைரக்டர் ஆஃப்
பிஎஸ்எஃப். ஸோ பிஎஃப்எஸ்ன்றது பார்டர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய டிரெக்டர் ஜெனரலாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார், டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பங்கஜ் குமார் சிங். ஓகேவா, ஸோ ஹீ இஸ் அ 29th டிரெக்டர். ஸோ இவர் இப்போ அப்பாயிண்ட் பண்ண செய்யப்பட்டிருக்க பங்கஜ் குமார் வந்து இஸ் 29th டிரெக்டர். அண்ட் இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், இந்தியன் போலீஸ் ஆஃபீஸர், 1988 பேட்சை சேர்ந்த இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஓகேவா, ஸோ எந்த கேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கேட்ரு. ஓகேவா, கிளியர். ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். பங்கஜ் குமார் சிங், டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ஸோ ஈஸ் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் ராஜஸ்தான் கேடர் இன் 1988 பேட்ச். இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ். கிளியர். கிரேட். ஆபிச்சுவரிஸ். ஃபார்மர் ராஜ்யசபா எம்பி சந்தன் மித்ரா பாஸ்ட் அவே. ஓகே, ஸோ முன்னாள் ராஜ்யசபாவோட எம்பியாக இருந்த சந்தன் மித்ரா வந்து ஹீஸ் ரீசன்ட்லி டிசீஸ்ட். ஸோ இவரோட இவர் எப்போ இவர் வாஸ் நாமினேட்டட் இன் 2003 to 2009 தான் வந்து இவர் ராஜ்யசபாவோட எம்பியாக இருந்தார். ஓகே, ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 2003 2009 வரைக்கும் வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருந்தார். ஹி டிசீஸ்ட் அட் அன் ஏஜ் ஆஃப் 66. கிளியர். ஸோ ஃபார்மர் ராஜ்யசபா எம்பி அண்ட் இஸ் ஆல்சோ அ சீனியர் ஜேர்னலிஸ்ட். ஓகே, கிளியர். ஃபைன். ஆக்டர் சித்தார்த் சுகால் பாஸ்ட் அவே அட் 40. ஓகே, ஸோ ஆக்டர் சித்தார்த் சுகால் எல்லாருமே இந்த ஃபேஸை நம்ம நல்லாவே பார்த்துருப்போம், பிகாஸ் இஸ் அ டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் 13. பிக் பாஸ் சீசன் 13 டைட்டில் வின்னர் தான் இந்த சித்தார்த் சுகால். இவர் வந்து ஒரு ஆக்டர் அண்ட் டெலிவிஷன் செலிபிரிட்டி. இவர் ஓகே, ஹி பாஸ் அவே அட் அன் ஏஜ் ஆஃப் 40 டியூ டு கார்டியாக் அரெஸ்ட். ஓகே, கிளியர். ஃபைன். ஸோ இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாச்சும் டவுட் இருக்கான். பாலமுருகன் யூ ஆஸ்க் ரைட். எஸ்எஸ்சி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வருமா சொல்லுங்கள். எஸ் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கும் சேர்த்து தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங், எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படித்து தான் ஆகணும். ஸோ அது எல்லாத்துக்குமே கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து ஒரு காமன் பேஸ். இது வந்து இவங்க தான் படிக்கணும், இது இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இவங்க படிக்கலாமா, எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே எல்லோரும் படிக்கலாம். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ்க்காக பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இட்ஸ் காமன் பேஸ் ஃபார் எவ்ரி திங். நம்ம டே டு டே லைஃப், நம்ம உலகத்தில் நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான ஒரு பேஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது வந்து யார் படிக்கணும் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே படிக்கலாம். ஓகே, பாரதி குமார் மேம் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எவ்வளோ மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ எல்லா எந்த எக்ஸாம்ஸுமே பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் எக்ஸாம்லேருந்து ஒரு ப்ரீவியஸ் ரிவர்ஸில் போங்க, பேக்வர்ட்ஸில் ஒரு 6 to 8 months பேக்வர்ட்ஸில் படிச்சுக்கோங்க. 6 months வந்து ரொம்பவே தரவாக பக்காவாக படித்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா 8 months வரைக்குமே நல்லாவே படித்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க லாஸ்ட் 1 year படிக்கணும் அப்படின்னு. படிக்கிறது ப்ராப்ளம் கிடையாது, எந்த அளவுக்கு நமக்கு மைண்டில் ஸ்டோரி நிற்குதுன்றது தான் அங்கே மேட்டர். ஸோ நம்ம எவ்வளோ வேணால் படிச்சுட்டாலும் அங்கே மறந்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஆஃப் நோ யூஸ் இல்லையா. நம்ம அவ்வளோ டைம் போட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து நம்ம மைண்டில் நிற்கணும். ஸோ நீங்கள் லாஸ்ட் 6 months வந்து ரொம்பவே தரவாக படிச்சுட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு டைம் இருக்குது, என்னால் இன்னும் கொஞ்சம் படிக்க முடியும் அப்படின்னா ஒரு 8 months வரைக்குமே நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, கிளியர் பாரதிகுமார். எனி அதர் டவுட்ஸ்? கிளியரா? இன்னைக்கு செஷன் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் லைக்கே வரல, எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்க? எல்லோரும் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி 4:00 வந்து நம்ம கம்ப்யூட்டர் அவேர்னஸ் டாப் 20 ஆஃப் டே 9 கம்ப்யூட்டர் அவேர்னஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கிளியர், ஃபைன். ஸோ நம்ம செஷன் முடிச்சுக்கலாமா? பாரத் ரத்னா அவார்டு வந்து ஹானரபிள் அவார்ட்ஸ். ஓகேவா, யாரும் கேட்டிருக்காங்க? பாலமுருகனேஸ், பத்மவிபூஷன், பாரத் ரத்னா, பத்மபூஷன். ஸோ இது எல்லாமே வந்து இந்தியாவோட ஒரு ஹானரபிள் அவார்ட்ஸ் தான். பத்மஸ்ரீ. ஓகே, இது எல்லாமே இந்தியாவோட ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ். ஓகேவா, பாரத் ரத்னா, பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. ஓகே, ஸோ இந்த ஆர்டர் இந்த ஹைரார்க்கில் போகும். கிளியரா பாலமுருகன்? கிளியரா உங்கள் டவுட் கிளாரிஃபை ஆகிடுச்சா? ஓகே, கிளியர். ஓகே, see you all tomorrow. Fine, I mean sorry, see you all today evening. Okay, va. So marakama 4:00 timer set panni vechukonga. Yeah,
ஸோ மறக்காமல் எல்லோரும் டைமர் 4 PM செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கம்ப்யூட்டர் அவேர்னஸ் செஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு. அண்ட் நிறையா பேர் வந்து கரெக்டாகவே ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ வாசுக்குட்டி, ஓகே மாலமுருகன், தேங்க்யூ கமேஷ் கிங். நோவா? எதுக்கு நோ? எதுக்கு நோன்னு சொன்னீங்கன்னா அந்த நோவையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சி யூ. ஓகே எல்லாருமே எனக்கு கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க பக்கா. ஓகே சி யூ ஆல் அட் 4 PM. அண்டில் தென் இட்ஸ்